ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆர்ட் ஆஃப் லேர்னிங் நியூ திங்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வள்ளுவனின் வாசுகியை பற்றி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களுக்காகவும் ஒன்றரை அடியில் குரல் எழுதிய திருவள்ளுவர் ஒரே ஒரு ஜீவனுக்காக மட்டும் நான்கடியில் ஒரு பாட்டு எழுதினாராம். யார் அந்த பெருமைக்குரிய ஜீவன்? அந்த பெருமைக்குரியவர் அவரது மனைவி வாசுகி தான். திருவள்ளுவரோட மனைவி வாசுகி தனது கணவரின் செயல்பாடுகள் குறித்து வாழ்நாள் முழுவதும் விமர்சித்ததே இல்லையா. அவர் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. எப்போவுமே திருவள்ளுவர் சாப்பிடும்போது ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணீரும் ஒரு ஊசியும் வச்சு தான் சாப்பிடுவாங்களாம். அது எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மையாருக்கு கண்டிப்பாக சந்தேகம் வந்திருக்கு. ஆனால் அது எப்படி கணவர்கிட்ட கேட்குறதுன்னு கேட்காமலே இருந்தாங்களாம். அப்புறமா அதுக்கான காரணம் அந்த அம்மையார் இறக்கும் தருவாயில் தான் திருவள்ளுவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க, சோற்று பருக்கு கீழே சிந்துனா ஊசியில் குத்தி கொட்டாங்குச்சியில் இருக்க தண்ணியில் கழுவி மீண்டும் சாப்பிடத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ பரிமாறும்போது அந்த பருக்கை சிந்தவே இல்லை, அதனால் உனக்கு அதனோட பயன்பாடு தெரியலை அப்படின்னு நெகிழ்ச்சியாக சொன்னாராம். அப்புறம் ஒரு நாள் வள்ளுவரோட இல்லத்துக்கு துறவி ஒருத்தர் வந்திருக்காரு. அப்போ ரெண்டு பேருக்கும் பழைய சாதம் கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போது வள்ளுவர் வாசியிடம் சொன்னாராம், சோறு சூடாக இருக்குது, வந்து விசிறி விடு அப்படின்னு சொன்னார். அப்போது வாசிகி நினைக்கிறாங்க, பழைய சோறு எப்படி சூடாக இருக்கும் அப்படின்னு. ஆனாலும் அவங்க ஏன் அப்படின்னு கேட்கவே இல்லையா, விசிற ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்படி கணவரிடம் வாதம் செய்யாமல் விட்டு கொடுக்கும் மனப்பக்குவம் கொண்டிருந்தார் அந்த வாசுகி. ஒரு முறை வாசுகி கிணத்துல தண்ணீர் இறைத்து கொண்டிருந்தாங்களாம். வள்ளுவர் அவங்கள கூப்பிடவே கயிறு அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்களாம். திரும்ப போய் பார்க்கும்போது குடத்துடன் கூடிய அந்த கயிறு அப்படியே எங்கே விட்டாங்களோ அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சான். இப்படி ஒரு மனைவி கிடைத்தால் அந்த கணவன் கொடுத்து வைத்தவன் தானே. அந்த அன்பு மனைவி ஒரு நாள் இறந்து போனார். நிருநல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை படைத்து இவ்வுலகு என்று ஊருக்கே புத்தி சொன்ன அந்த தெய்வ புலவரே மனைவியின் பிரிவை தாங்காமல் கலங்கிட்டாங்களாம். நேற்றிருந்தவர் இன்றைக்கு இல்லை என்பதுதான் இந்த உலகத்திற்கே பெருமை என்பது இந்த குறளின் பொருள். ஆக தனது கருத்துப்படி அந்த அம்மையாரின் மறைவுக்காக பெருமைப்பட்டிருக்க வேண்டிய அவர் மனைவியின் பிரிவை தாழாமல், அடியிற்கினியாளே அன்புடையாளே படிசல் தவறாத பாவாய் அடிவருடி பின்தூங்கி முன்னெழும்பும் பேதாய் இனிதாய் என் தூங்கும் என் கண் இரவு என்று ஒரு நாலு வரி பாட்டு எழுதியிருக்காரு. அடியவனுக்கு இனியவளே அன்புடையவளே என் சொல்படி நடக்க தவறாத பெண்ணே என் பாதங்களை வருடி தூங்க செய்தவளே பின்தூங்கி முன் எழுபவளே பேதையே என் கண்கள் இனி எப்படித்தான் இரவில் தூங்கப் போகிறதோ என்பது இந்த பாட்டின் உருக்கமான பொருள். இன்று சிறு சிறு கருத்து வேறுபாடுகளுக்கு கூட நீதிமன்ற வாசலில் நிற்கும் தம்பதியர் இச்சம்பவத்தை மனதிற்குள் அசை போடுவார்களா? இல்லறம் சிறப்பாக அமைய விட்டு கொடுப்பது, அனுசரித்து போவது, பொறுத்து போவது ஆகிய மூன்று பண்புகள் நமக்கு வேணும். இப்போது நமக்கு சந்தேகம் வரும், யார் விட்டு கொடுப்பது, கணவனா மனைவியா என்று. யாரிடம் அன்பு அதிகமாக இருக்கிறதோ, யார் அறிவாளியோ அவர்கள்தான் முதலில் விட்டு கொடுப்பார்கள், அவர்கள்தான் அனுசரித்து செல்வார்கள், அவர்கள்தான் பொறுத்து போவார்கள். உங்கள் வீட்டில் இனி யார் விட்டு கொடுத்து போவது என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.